நேற்று எழுதின ப்ரோக்ராம் சொல்லுங்கள். For integer ரோ ஈக்குவல் டு ஒன், ஃபார் இன்ட் ரோ ஈக்குவல்ஸ் டு ஒன், ரோ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ, ஓகே, ரோ ப்ளஸ் ப்ளஸ், ரோ ப்ளஸ் ப்ளஸ். அடுத்து ஓப்பன் ஃபார் இன்டீஜர். இங்கே பிரிண்ட் இல்லைனா? ஆமாம் சார். சரி, ஃபார் இன்டீஜர் காலம் அட், காலம் அட் ஈக்குவல் டு ஒன், ஈக்குவல்ஸ் டு ஒன், காலம் அட், காலம் அட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரோ, காலம் ப்ளஸ் ப்ளஸ், காலம் அட் ப்ளஸ் ப்ளஸ். பிரிண்ட் காலம் சார், பிரிண்ட் அட், பிரிண்ட் அட்டா. ஆமாம் சார், இதான் அட்டு தானே பண்ணோம். ஆமாம் சார். சரி, அப்போ இங்கே ஸ்பேஸ் கொடுத்துக்கலாமா? ம், சரி. திருப்பி ஃபார் காலம் ஈக்குவல் டு காலம், சரி, காலம் ஈக்குவல் டு த்ரீ சார். காலம் ஸ்டார்னு எழுதியிருக்கேன். ம், காலம் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ரோ, காலம் மைனஸ் மைனஸ், காலம் மைனஸ் மைனஸ். சரி, பிரிண்ட், பிரிண்ட் ஸ்டார். இப்போ நம்ம இங்கே இங்கே ஸ்டார் பதிலாக ரோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரோ கொடுத்துருந்தோமா? ஆமாம் சார். இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இல்லை சார், இதை டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொன்னால் இதுக்கான நான் அவுட் புட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ அது கரெக்டாக என்ன அப்படிங்கிறத பார்க்க டிஸ்கஸ் பண்ணுவோமா? பண்ணலாம் சார். இதில் ரோ காலம் முதல்ல ரோ ஒன்று உள்ளே வரும். இதை டீட்டெயில் பண்ணணும். ரோ ஒன்று ஒன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ, ஆமாம். காலம் ஒன்று ஒன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன், ஆமாம். உள்ளே வருவோம், ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருவோம். ஓகே சார். திரும்ப மேலே போவோம், உள்ளே போக மாட்டோம். ஏன்னா டூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரீன்னு வரும், டூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன்றுன்னு வரும், உள்ளே போக மாட்டோம், வெளியே வந்துடுவோம். காலம் ஸ்டார் த்ரீ கிரேட்டர் தேன் ரோ ஒன்று, ஆமாம். த்ரீ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன்று, ஆமாம். உள்ளே வருவோமா? ரோவோட வேல்யூ என்ன? ஒன். ஓகே சார். திரும்ப காலம் வேல்யூ டூ, டூ ரோவோடைய வேலையை திருப்பி பிரிண்ட் பண்ணுவோம் சார். ஒன்னா? ம், திரும்ப ஒன், ஒன்னு பிரிண்ட் பண்ணுவோமா? ம், அப்புறமா வெளியில் வந்து வெளியில் வந்து திரும்ப இங்கே போவோமா? ஆமாம் சார். ரோவோட வேல்யூ டூவா? டூ. உள்ளே வருவோமா? ஆமாம். டூ இங்கே வந்துருமா? அந்த டூ இங்கே வந்துருமா? ஒன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டூவா? கண்டிஷன் உள்ளே வருவோமா? ஆ, கண்டிஷன் ஃபெயிலா? உள்ளே வரும் சார். உள்ளே வரும்ல, ஒரு ஸ்பேஸா? அடுத்து திரும்பவும் டூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டூவா? ஆமாம் சார். திரும்ப ரெண்டு ஸ்பேஸா? ம், திரும்ப இப்போ ரோவோட வேல்யூ டூவா? ம், அதனால ரெண்டு டூ பிரிண்ட் ஆகுமா? ம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை சொல்லணுமா? த்ரீ சார். இந்த லைன் வரக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும்? அந்த லைன் வரக்கூடாதுன்னா காலம் ஃபார் ஃபஸ்ட் லூப்பில் அங்கே வந்து ஒன்று கொடுத்துருக்கீங்க சார். ஆமாம். இப்போ இங்கே கிரேட்டர் தன் ஆர் சரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்துருக்கீங்க. ஆமாம். இப்போ அது லெஸ் தென் ரோ அப்படின்னு சொல்லி இங்கேயா? இங்கே சார். இங்கேயா? மேலே சார். இங்கே? ஆ, லெஸ் தென் ரோன்னு கொடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகாது, பிரிண்ட் ஆகாமல் டேரெக்டாக இந்த காலமுக்கு வந்து மேலே போகுது. அப்போ இப்படி வந்துருமா ஆன்சர்? ஆமாம் சார். ட்ரிபிள் ஒன் டபுள் டூ த்ரீ. இப்போ நமக்கு இது பிரிண்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு. ஆமாம் சார். ஒருவேளை இந்த இடத்துல ரோ ஒன்று கொடுக்குறதுக்கு பதிலாக காலம் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது சரி காலம் காலம் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா த்ரீ டூ ஒன், ம், த்ரீ டூ த்ரீ. நைஸ். எனக்கு இப்படி வேண்டாம், ஒன் டூ த்ரீ, ஒன் டூ ஒன்னு வரணும்னா நான் என்ன பண்ண முடியும்? அது பார்த்தீங்களா சார், ஒன் டூ த்ரீ. இதுக்கு என்ன ஐடியா? யோசிக்கலாம். ஓகே சார். மீதி இன்னும் ஒரு மூணு இருக்குது சார். ம், அதில் ரெண்டு மட்டும் போட்டு வந்திருக்கேன், அஞ்சு கொடுத்ததில் இன்னும் மூணு டவுட் இருக்குது. இதில் பிரிண்ட் பண்ணுறது காலம் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படி தானே? ஆமாம் சார். இங்கே த்ரீன்னு கொடுத்ததில் இங்கே த்ரீலேருந்து ஆரம்பித்து ஒன்று வரைக்கும் போகிறதுனால இங்கே த்ரீ டூ ஒன்றுன்னு வருது. ம், அப்போ கண்டிப்பாக இங்கே ஒன்றுன்னு வரணும், ஒன்றுன்னு வரணும்னா இங்கே ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வரணும். பேஸ் ஐடியா மட்டும் சொல்ல. ஓகே சார். அப்படி தானே? ஆமாம், கரெக்டாக. அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராமை மாற்றணும். ம், மாற்றிடலாமா? ஓகே. பேஸ் ஐடியா என்னென்னா, ஒரு ட்ரையாங்கிள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ம், ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள் கேட்டால் ரெண்டு லூப், ரெண்டு ட்ரையாங்கிள் கேட்டால் மூணு லூப், மூணு ட்ரையாங்கிள் கேட்டாங்கன்னா எத்தனை லூப்? மூணு ட்ரையாங்கிள். சும்மா புத்துமதிப்போ ஒரு நம்பர் சொல்லுங்க. ஃபோர்ஸ். அவ்வளோதான். எத்தனை ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்களோ ப்ளஸ் ஒன்றுங்க, நாலு ட்ரையாங்கிள், அஞ்சு லூப். இதுதான் பேஸ் ஐடியா.
இதுதான் பேஸ் ஐடியா. இந்த ஐடியாவை தான் நம்ம கொண்டு வரோம். ஓகே சார், இது புரியுதா? ம், அப்போ இதெல்லாம் ட்ரை பண்ணிடலாமா? ம், 1 2 3 1 2 1 இதெல்லாம் ட்ரை பண்ணிடலாமா? கண்டிப்பாக பண்ணணும். ஓகே சார், எதை வச்சு பண்ணணும்? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சிங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு தானே சார்? நம்ம பார்த்தது எல்லாமே ரெண்டு ட்ரையாங்கிள், மூணு வரைக்கும் பார்த்துட்டோம். ஆமாம் சார், அப்படிதானே? ரெண்டு ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு ஈஸியாக போட தெரியும். ஆமாம் சார், ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து, ஆமாம் சார், இந்த அட் கண்டிஷன் அண்ட் ஆஷ் கண்டிஷன் தானே சார் செகண்ட் ட்ரையாங்கிள்? ஆமாம். ஓகே சார், அது வரைக்கும் போகும், அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம நான் கேட்கறது வந்து, இப்போ இப்படி கேட்குறாங்க ப்ரோக்ராம், இதை நான் எப்படி பண்ணுறது? அதாவது ஒன், இப்போ நம்ம என்ன ஏற்கனவே என்ன பண்ணுவோம், த்ரீயா? சரி, ஒன் ஒன் டூ ஒன் டூ த்ரீ. திரும்ப இங்கே ஒன் இதே மாதிரி டூ த்ரீ இப்படி கேட்குறேன். இந்த ப்ரோக்ராம் எனக்கு பண்ண தெரியுமா? மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க? ஒன்னா, ரெண்டா, மூணா, நாலா? இப்படி தானே பார்க்கணும்? இப்படி தானே இதை பார்க்கணும் சொல்லுங்க. இப்படி தானே பார்க்கணும்? ஆமாம் சார். இது ஒன்றுன்னு வச்சுக்கிறதா இல்லை, இடது பக்கத்துல இருந்து தானே பார்க்கணும்? ஆமாம் சார். இது ஒன்று, இது ரெண்டு, இது மூணு, மொத்தம் எத்தனை ரோ? ரோ எத்தனை? மூணு ரோ. மூணு ரோ. அதுக்கு உண்டான ப்ரோக்ராம் எழுதிடுவோமா? ஃபார் இன் ரோ ஈக்குவல்ஸ் டு ஒன், ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ, ரோ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே சார், நேராக எழுதி இங்கே ஒரு பிரிண்ட் அலன் ஸ்டேட்மெண்ட்டை போட்டு முடிச்சிட வேண்டியதான். அப்போ ரோ முடிஞ்சுது. ரோவுக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கும் கனெக்ஷன் இருக்கா? ரோவுக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கும் கனெக்ஷன் இருக்கா? ஃபஸ்ட்டு ரோ, ரோ ஒன், இதான் ஃபஸ்ட் ட்ரையாங்கிள் ஸ்பேஸ். ஆமாம் சார், ஸ்பேஸ் ஃபஸ்ட் ரோ. எத்தனை ஸ்பேஸ்? ரெண்டு. ரெண்டு ஸ்பேஸ். செகண்ட் ரோ எத்தனை ஸ்பேஸ்? ஒரு ஸ்பேஸ். தேர்ட் ரோ எத்தனை ஸ்பேஸ்? ஜீரோ. ஜீரோ ஸ்பேஸ். அப்போ ரோ கூட 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 ஸ்பேஸ் குறையுது, சரியா? ஓகே சார். இந்த ட்ரையாங்கிள் என் கண்ணுக்கு இந்த ட்ரையாங்கிள் மட்டும்தான் தெரியுது. இது ரோ, ரோ கூட 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 ரோ அடுத்தடுத்த ரோ போக 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 ஸ்பேஸ் குறையுது. ரோவுக்கும் ஸ்பேஸுக்கும் கனெக்ஷனும் இருக்குது, ஸ்பேஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ ஃபார் இன்ட் நான் ஸ்பேஸ் ஒன் அப்படின்னு, எஸ்பி ஒன் அப்படின்னு வச்சுக்கிறேன், இல்லை ஸ்பேஸ்னே வச்சுக்கிறேன். ஸ்பேஸ் ஸ்பேஸ் குறைஞ்சிக்கிட்டே தானே போகுது. எங்கேருந்து குறையுது? ரெண்டு ரெண்டு குறையுது. ஓகே சார், ட்ரூ. ஸ்பேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ரோ, ரோ மைனஸ் மைனஸ், ஸ்பேஸ் மைனஸ் மைனஸ், குறைஞ்சிக்கிட்டே தானே போகுது. அவ்வளோதான். உள்ளே வந்து பிரிண்ட், பிரிண்ட் ஸ்பேஸ். இதை மட்டும் யோசிப்போம். ரோவோட வேல்யூ ஒன்று, இது ஆமாம் தான். ஸ்பேஸோட வேல்யூ ரெண்டு, டூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்று. உள்ளே வருது, ஒரு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிடுது. திரும்ப மேலே போகுது, ஸ்பேஸோட வேல்யூ ஒன்று, ஒன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்று, ஆமாம் தான். ரெண்டாவது ஸ்பேஸையும் பிரிண்ட் பண்ணிடுது. திரும்ப மேலே போகுது, ஜீரோ, ஜீரோ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஒன்று, இல்லை வெளியில் வந்தது கரெக்ட். அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம கரெக்டாக பண்ணிடலாம். அடுத்த லைன் போகிறதுக்கு முன்னாடி என்ன பிரிண்ட் ஆகணும்? ஒன்று, ஒன்றுன்னு பிரிண்ட் ஆகணும். இதை நான், இது ஒரு ட்ரையாங்கிள், இதாங்க ரெண்டாவது ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். இதை பற்றி பேசுவோமா? ரோ கூட 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 நம்பர் தானே பிரிண்ட் பண்ணுறோம். இதில் நம்பர் ஒன்றுன்னு எழுதிக்கிறேன், ஏன்னா அடுத்து இன்னொரு ஒரு ட்ரையாங்கிள் நம்பரில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோவில் எத்தனை நம்பர் பிரிண்ட் ஆகுது? ஒரு நம்பர். செகண்ட் ரோவில் எத்தனை? ரெண்டு. தேர்ட் ரோவில் எத்தனை? மூணு. மூணு. அதோட இனிஷியல் வேல்யூ என்ன? ஒன்று. எது வரைக்கும் முடியுது? மூணு. அப்போ ரோ கூட 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 நம்பர் கூடுதா? ஓகே சார். அப்போ ஃபார் இன் நம்பர் ஒன் ஈக்குவல்ஸ் டு ஒன்று, ஒன் நம்பர் ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரோ, ரோ கனெக்ஷன் இருக்குல்ல. ஆமாம் சார். நம்பர் ஒன் ப்ளஸ் ப்ளஸ். உள்ளே வந்து என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்? நம்பர்ஸ்.
நம்பர் ஒன் யோசிப்போமா, ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வருமா? ஆமா சார். நம்பர் 1னா ரோட் வேல்யூ 1னா, ஆமா சார். 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1னா, ஆமா சார். உள்ள வந்து 1 பிரிண்ட் ஆயிருமா? அடுத்து மேல போகுமா? நம்பரோட வேல்யூ 2வா? 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1னா? இல்ல சார். இல்லை. அதனால வெளிய வந்துரும். அப்ப ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம கரெக்ட்டா கொண்டு வந்துட்டோமா? ஓகே சார். சரி. அப்புறமா அடுத்த லைன் வரறாங்க. ஓகே. அடுத்த லைன் போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு நம்பர் டேப் ட்ராப், அதாவது அடுத்த லைன் போனோமா, இதை முடிச்சு இதை முடிச்சு இதை மூணு மூணு ட்ரையாங்கிள் இடது பக்கத்துல இருந்து வலது பக்கத்தை மொத்தமா முடிச்சுட்டு தான் போகணும். ஃபுல்லா முடிச்சுட்டு தான் போகணும். வெரி குட். அப்போ நம்பர் 2 இருக்கா? நம்பர் 2 ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை நம்பர் 2 ஃபில் ஆயிருக்கு? நம்பர் 2 ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் எத்தனை ஃபில் ஆயிருக்கு? ரெண்டு சார். ரெண்டா? திருப்பி கேளுங்க சார். இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ஓகே சார், இந்த ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை ஃபில் ஆயிருக்குன்னு? 1 சார். 1னா? எதுவுமே ஃபில் ஆகல. ஃபர்ஸ்ட் ரோல இந்த ட்ரையாங்கிள் கோ வேல்யூவே இல்லையே. ஓகே சார். ஓகே. 0. செகண்ட் ரோல என்ன ஃபில் ஆயிருக்கு? 1 சார். 1 ஃபில் ஆயிருக்கு. செகண்ட் தேர்ட் ரோல எத்தனை ஃபில் ஆயிருக்கு? 2 சார். 2 ஃபில் ஆயிருக்கு. அப்ப நம்பர் கூடிட்டே போகுதா? ம். நம்பர் கூடிட்டே போகுதா? ம் சார். சரிங்க. நம்பர் கூடிக்கிட்டே போகுதா? ஆமாம் சார். இது புரியுதா? ம். அவ்வளோதான். அப்போ நம்பர் ரோவுக்கும் நம்பர் 2வுக்கும் கனெக்ஷன் இருக்கா? ஆமாம் சார். இருக்கு. ரோவுக்கும் நம்பர் 2வுக்கும் கனெக்ஷன் இருக்கு. அதே எழுதலாமா? ம். ஃபார் இன்ட் நம்பர் 2 ஈக்குவல்ஸ் டு 0 0 நம்பர் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ம் ரோ ரோ நம்பர் 2 பிளஸ் 2 பிளஸ் பிளஸ் உள்ள வந்து என்ன பிரிண்ட் பண்ண போறோம்? நம்பர் 2 நம்பர் 2வே பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ கொஞ்சம் நமக்கு யோசிக்க வேண்டியது வரும். ஒன்று பிரிண்ட் பண்ணி போமா இது வரைக்கும்? அதுக்கப்புறம் இங்கே வருவோமா? ஜீரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1னா? ஆமாம் சார். அப்போ உள்ளே வருவோமா? ம். உள்ளே வந்து நம்பர் 2வை பிரிண்ட் பண்ணணுமே, ஜீரோன்னு பிரிண்ட் பண்ணணுமே. அப்படியா ப்ராப்ளம் இருக்கு? ஸ்பேஸ் அப்போ இதை 1னு மாற்றிக்கலாமா? ம். இதை 1னு மாற்றினா 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1னு வருமா? ஆமாம் சார். அப்போ திரும்ப 1னு பிரிண்ட் பண்ணணுமே. அப்போ ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணி அப்போ இது ஈக்குவல் டு எடுத்து விட்டுடலாமா? ஓகே சார். நம்ம வசதிக்கு தான் ப்ரோக்ராம். ம். அப்போ இதுவும் வராமல் போயிருமா? ஆமாம் சார். அப்போ ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சது. பெர்ஃபெக்ட். அடுத்த லைன் போயிட்டோம். திரும்ப மேலே போவோமா? ஆமாம் சார். இங்கே வருவோமா? இப்போ ரோட வேலை என்ன? 2 சார். 2 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3யா? ம். ஆமாவா? ஆமாம் சார். உள்ளே வருவோமா? ம். ஸ்பேஸோட வேல்யூ என்ன? 2 சார். 2 2 லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2வா? ஆமாம் சார். ஆமாம். உள்ளே வருவோமா? ஒரே ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுவோமா? ஆமாம் சார். அடுத்து வெளியில் வந்துடுவோமா? ஆமாம் சார். அடுத்து இங்கே வருவோமா? நம்பர் 1னோட வேல்யூ என்ன? 1 சார். 1 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2வா? ஆமாம் சார். ஆமாம். உள்ளே வருவோமா? 1னு பிரிண்ட் பண்ணுவோமா? ம். திரும்ப மேலே போவோமா? நம்பர் 1னோட வேல்யூ 2வா? 2 சார். 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2வா? ம். ஆமாவா? ம். உள்ளே வருவோமா? 2னு பிரிண்ட் பண்ணுவோமா? ம். திரும்ப மேலே போவோமா? ம். 3 இல்லை சார். இல்லை. அதனால வெளியில வந்துருவோமா? அடுத்த லைன் போறதுக்கு முன்னாடி இங்க வருவோமா? நம்பரோட வேல்யூ நம்பர் 2வோட வேல்யூ என்ன? 1 சார். நம்பர் 2வோட வேல்யூ 1ஆ? ரோவோட வேல்யூ 2வா? உள்ள வருவோமா? வராது சார். வராது? ஆ வரும் சார். லெஸ் தான். ஓகே சார். இதுக்கு அப்புறமா இத வரமா சொல்லணுமா இல்ல நீங்களே பார்த்தறலாமா? வந்துரும் சார். பாக்குறதுக்கு தான் பிரம்மாண்டமா இருக்கும். ஐயோ இப்படி எல்லாம் கேட்டுட்டாங்க. 1 1 2 1 1 2 3 2 1 இப்படிலாம் கேட்டுட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க தான் பிரமிப்பை கொடுக்கும். இந்த டேப்லர் கலந்து உங்களுக்கு போட தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிக்கலாம். ஓகே சார். அப்போ இந்த ஸ்ட்ரக்சரும் எனக்கு போட தெரியும். நான் சொல்றது சரியா? ம், சரிதான் சார். மொத்தமாக 3 ட்ரையாங்கிள் உள்ள ஒளிஞ்சிருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. இது 1, இது 2, இது 3. அப்போ 4 ஃபார் லூப் தேவைப்படும். அவுட்டர் ஃபார் லூப் 1, அதுக்குள்ள 1 2 3. இது புரியுதா? ஓகே சார். அப்போ இந்த ப்ரோக்ராம் எனக்கு பண்ண தெரியும். இதை அழிச்சிட்டு வேணா திரும்ப எழுதுறேன். ஒன்று ஒன்று
எனக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ண தெரியும் அப்படின்னா நான் கேட்கறது இது அப்படியே இங்க ஒரு கண்ணாடி வச்சோம்னா அப்படியே ஒன்னு ரெண்டு மூணு ரெண்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு ஒன்னு இந்த ப்ரோக்ராம் பண்ண தெரியுமா ரோடு வேலையை சேஞ்ச் பண்ணணும் அவ்வளோதான் இதை முதல்ல ஒரு இப்படி பார்க்கணும் இதை பற்றின கவலை இல்லை ஏன்னா அது எப்படினாலும் ஸ்பேஸாக தான் இருக்குது இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இதுதான் செகண்ட் ட்ரையாங்கிள் இதுதான் தேர்ட் ட்ரையாங்கிள் ஓகே சார் நான் சொல்கிற புரியுதான் ஏன்னா அனுப்பிச்சிட்டு எழுதவா இது புரியுதில்ல ஓகே சார் இதை அனுப்பிச்சிடலாம் இல்லை இருக்கட்டும் சரி இதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம யோசிக்கணும் இப்போ இதை வச்சுக்கிட்டு யோசிக்கணும் இதுக்கு நம்ம அதே மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இடது பக்கத்துலேருந்து தான் எப்பவுமே பார்க்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இது ரெண்டாவது ட்ரையாங்கிள் இது மூணாவது ட்ரையாங்கிள் பண்ணிக்கலாமா இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து